ஸோ அப்போ முதல்ல லிமிட் அப்ளை பண்ணுங்க எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஜீரோவை அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒன் மைனஸ் காஸ் ஜீரோ வேல்யூ ஒன்று அப்போ ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ வைடும் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறது ஜீரோ சத்தின்னு ஜீரோ அப்போது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்துச்சு ஜீரோ பை ஜீரோனா இன்டெடமினன் ஃபார்ம் வந்துச்சு இன்டெடமினன் எல்லா பெட்ரோல் ரூல் யூஸ் பண்ணும் பெட்ரோல் ரூல் என்ன அப்படின்னா நியூமினேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் எல்லா பெட்ரோல் ரூல் எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணா காசு எக்ஸு டூ எக்ஸை டிஃபரன் பண்ண சாரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எல்லா ரூல் யூஸ் பண்ணுறோம் எல்லா ரூல் யூஸ் பண்ணிணா ஒன் மினஸ் காசெக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் சரிங்களா ஒன் மைனஸ் காசு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னை டிஃபரன்ஷேட் பண்ணால் ஜீரோ காசெக்ஸை டிஃபரன்ஷன் மினஸ் சைன்ஸ் வரும் இது ஒரு மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பண்ணா டூ எக்ஸ் இப்போ அகைன் வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம் எல்லா பெட்டர் ரூல் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ணோம் எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸிட் பண்ணும் மறுபடியும் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வருது அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வரதுனால திரும்ப அகைன் செகண்ட் டைம் எல்லா ஸ்பெட் ரூல் யூஸ் பண்ணிணா சைன்எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிணா காசு எக்ஸு டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா டூ இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க எக்ஸ் இருக்கிறது ஜீரோ சப்ஷிட் பண்ணினா காஸ்ட் ஜீரோ வேல்யூ ஒன்று டெனாமினேட்டர் டூ அப்போ ஒன் பை டூ அப்போ எவால்வேட் பண்ணியாச்சு ஓகேங்களா எக்ஸை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இன்ஃபினிட்டியை அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் இருக்கிறது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்போ நியூமிரேட்டர் இன்ஃபினிட்டி வரும் டெனாமினேட்டர் இன்ஃபினிட்டி வரும் அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டா இன்டெடமினன் ஃபார்ம் அப்போ இன்டெமினன் ஃபார்ம்லாம் என்ன பண்ணணும் நம்ம டிஃபரன் பண்ணணும் இல்லையா அதான் எல்லா எல்லா யூஸ் ஸோ அதாவது பாருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷேட் பண்ணுங்க இதை இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷேட் பண்ணும் அதே மாதிரி த்ரீ டிஃபரன் இதுல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் காமன் எடுத்து முதல்ல கேன்சல் பண்ணிடுறாங்க இதில் இதுல எஸ்வேர் இதுல டினாமினேட்டர் ஸ்கொயர் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுறாங்க இப்போ எக்ஸு ஸ்கொயர் காமன் எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டா டூ மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் அதே மாதிரி டெனாமினேட்டரில் வந்து எக்ஸு ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டா ஒன் மைனஸ் ஃபைவ் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லை இந்த எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த திட்டம் வரும் ஏன்னா இப்போ இது அப்படியே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா நம்ம எந்த வேல்யூ இருந்தாலும் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா நமக்கு இன்ஃபினிட்டின்னு மாறிடும் என்ன எக்ஸ் இருக்கிறதுல எதுவும் அப்ளை பண்ணலாம் அதனால் இந்த இன்ஃபினிட்டி வர சம்முக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா

த்ரீ பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் வந்து இன்ஃபினிட்டி ஜீரோ ஆகிடும் த்ரீ பை இன்ஃபினிட்டினா எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி ஜீரோ அப்போ டூ தான் ஒரு நியூமினேட்டரில் டினாமினேட்டரில் அதேமாதிரி ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் ஃபைவ் பை இன்ஃபினிட்டி அதேமாதிரி த்ரீ பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் அதெல்லாம் ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன வர டூ பை ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா அடுத்து தேர்டை பாருங்கள் லிமிட் லிமிட் எக்ஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் இருக்கிறது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணலாம் இன்ஃபினிட்டி பை அதே மாதிரி லாக் லாக் இன்ஃபினிட்டி அதே மாதிரி இன்டெடமென்ட் ஃபார்ம் தான் வரும் நமக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணலன்னா முதல்ல எல்லா பெட்ரோல் டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிணா ஒன்று பை லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும் ஒன் பை எக்ஸ் அப்போ என்ன ஆகணும் இந்த எக்ஸ் அப்படியே ரிசிப் ப்ரோக்கில் ஆச்சுன்னா நியூமிரேட்டர் போய்டும் அப்போ வெறும் எக்ஸுன்னு வரும் அப்போ எக்ஸுக்கு நம்ம இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்னு வரலாம் ஆன்சர் தப்பில்லை சரியா இன்டிடெமன் ஃபார்ம் தான் நமக்கு வருது இன்ஃபினிட்டி இன்டிடெமென்ட் ஃபார்ம்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினி ஜீரோ பை ஜீரோ ஜீரோ பவர் ஜீரோ இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி இதெல்லாம் தான் இன்டிடெர்மினன் ஃபார்ம் ஸோ நம்ம இன்ஃபினி இன்டிடெர்மினன் ஃபார்ம் நமக்கு வரக்கூடாது தவிர இன்ஃபினிட்டி நமக்கு வரலாம் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ பை பை டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பை டூ மைனஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சீக்கன் எக்ஸ் பை டேன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த சீக்கன் எக்ஸ் என்ன பண்ணாலும் ஒன் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு டேன் வந்து சைன் பை காசுன்னு எழுதும்போது காசு ரெசிப்ரோக்கில் ஆகிடும் அப்போ காசு பை சைன் வந்துடும் இப்போ இதில் பைப் ஐட்டு அப்ளை பண்ணுங்களேன் பைப் ஐட்டு அப்ளை பண்ணிங்கன்னா காசு பை பை டூ ஜீரோ ஜீரோ பை அதேமாதிரி டெனாமினேட்டர்லாம் ஒரு காசு பை பை டூ ஜீரோ ஜீரோ இன்ட்டு எனி நம்பர் ஜீரோ அப்போ இன்டினாமினென்ட் ஃபார்ம் தான் வருது அப்போ எல்லா பெட்ரோலும் யூஸ் பண்ணணும் எல்லா பெட்ரோல் இந்த காசு காசு கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஒன் பை சைனெக்ஸு ஒன் பை சைனெக்ஸு இப்போ இங்கே பைப் ஐட்டு அப்ளை பண்ணும்போது சைன் பை பை டு ஒன் அப்போ ஒன் பை ஒன் வந்து ஆன்சர் வந்து ஒன் ஆக்சுவலாக இதுக்கு எல்லா பெட்ரோலே அப்ளை பண்ண வேண்டியதில்லை அப்படியே மாற்றி நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இந்த காசு காசு கேன்சல் ஆச்சுன்னா ஒன் பை சைன் வரும் அப்படியே டேரெக்டாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துடுது நம்ம டிஃப்ரென்ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா முதல்ல இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல அதை பைல இ பவர் எக்ஸுன்னு கொண்டு போயிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போது லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னாகன இன்டெடம் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் இன்டெட்டமன் ஃபார்ம் வருது ஒன்னே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் சரிங்களா எப்படின்னா ரூட் ஆக்சை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன் பை டூ ரூட் ஆக்ஸ் டிவிட் பை இ போர் எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணி எக்ஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டூ ரூட் எக்ஸ் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போனால் ஒன் பை டூ ரூட் ஆக்ஸ் இ வரும் இப்போ அப்படியே லிமிட் அப்ளை பண்ணுங்களேன் லிமிட்டை வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இப்போ இங்கே ரூட் எக்ஸ் இருக்கு அந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஒன் பை டூ இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ட்டு எனி நம்பர் இன்ஃபினிட்டி தான் அப்போ ஒன் பை இன்ஃபினிட்டினா ஜீரோன்னு வந்துடும் ஆன்சர் எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி வரலி ஜீரோ இல்லையா அப்போ டினாட் மேட்ரு ஃபுல்லாக இன்ஃபினிட்டி ஆகும்போது அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த்து சம் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அதான் கொடுத்துருக்காங்க கொஷனு இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம் ஜீரோ சப்சிட் பண்ணிங்கன்னா ஒன் பை என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல ஜீரோ அப்ளை பண்ணும்போது ஒன் பை சைன் ஜீரோ ஜீரோ ஒன் பை ஜீரோனா எனி நம்பர் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இதுவும் ஃபார்ம் தான் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருது அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம முதல்ல இது எல்சை எடுத்துக்கிறோம் மல்டிபிளை பண்ணி எக்ஸ் இன்ட் எக்ஸ் இந்த எக்ஸை கிராஸ் பண்ணுங்கள் சைன் எக்ஸை கிராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வந்துடும் திரும்பவும் இப்போ அப்ளை பண்ணால் இன்டெடமென்ட் ஃபார்ம் தான் வருது அப்போ எல்லா பெற்றோர் யூஸ் பண்ணுறோம் எக்ஸு சைன் எக்ஸ தனியாக டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா எக்ஸ டிஃபரன் ஒன்று சைன் எக்ஸ டிஃபரன்ஷேட் பண்ணா காசு எக்ஸ் அதேமாதிரி எக்ஸை சைனிக்ஸ் யூவி மெத்தடில் பண்ணணும் எக்ஸை வச்சுட்டு சைன்எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன்எக்ஸை வச்சுட்டு எக்ஸை அப்போ டிஃபரன்ஷேட் பண்ணிணா ஒன்று இப்போ அப்படியே லிமிட் அப்ளை பண்ணுங்களேன் லிமிட் அப்ளை பண்ணால் அகைன் வந்து என்ன வருது நமக்கு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான் வருது ஏன்னா காசு ஜீரோ ஜீ காஷ் ஜீரோ ஒன்று ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ நியூமினேட்டில் டெனாமினேட்டரில் இந்த எக்ஸுக்கு ஜீரோ அதேமாதிரி இங்கே சைன் எக்ஸு ஜீரோ அது ஜீரோ ஆகிடும் அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்துடும் திரும்ப அகைன் வந்து அகைன் வந்து நம்ம எல்லா பெட்ரோல் யூஸ் பண்ணினா ஒன் மைனஸ் காசு எக்ஸ் இருக்குதுல ஒன்னை டிஃபரன்ஷியட் பண்ணிணா ஜீரோ மைனஸ் காசு எக்ஸை பண்ணிணா மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியட் பண்ணிணா ஒரு மைனஸ் சைன்எக்ஸு அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அதே மாதிரி டிநாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் எக்ஸு காசெக்ஸை யூவி மெத்தடில் பண்ணணும் எக்ஸை வச்சுக்கிட்டு காசு எக்ஸை பண்ணிணா மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் காசு எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணிணா ஒன்று ப்ளஸ் இந்த சைன் எக்ஸை மட்டும் தனியாக இருக்குல்ல அதை டிஃபரன்ஷியட் பண்ணால் காசு எக்ஸ் இப்போ அப்ளை பண்ணுங்களேன் எக்ஸ் இருக்கிறதுலாம் ஜீரோ சப்ஸிட் பண்ணுங்கள் சைன் ஜீரோ ஜீரோ நல்லா புண்ணு சைன் ஜீரோ ஜீரோ டிவைடட் பை இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் ஜீரோ ஆகிடும் மீதி ரெண்டு டேர்மும் டூன்னு வந்துடும் ஏன்னா காசு ஜீரோ ஒன்று இந்த காசு ஜீரோ ஒன்று டூ டூனு வந்துடும் ஜீரோ பை டூ வந்து ஜீரோ ஜீரோ பை நீ நம்பர் ஜீரோ ஓகேங்களா அடுத்த சம்பாருங்க அடுத்தது வந்து செவன்த் ப்ராப்ளம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஒன் பிளஸ் டூ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் முதல்ல லிமிட் அப்ளை பண்ணுங்களேன் ஒன் அப்ளை பண்ணீங்கன்னா ஒன் அப்ளை பண்ணால் டூ பை ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வரும் டூ பை ஜீரோ மைனஸ் எக்ஸ் பை ஒன் அப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் ஜீரோ அதான் எனி நம்பர் பேச்சுடு இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டெட்டமினன் ஃபார்ம் வருது சரிங்களா அப்போ இன்டெடமினன் ஃபார்ம் வருது அப்போ என்ன பண்ணணும் முதல்ல மல்டிபிளை பண்ணுங்க இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்குல்லையே அதை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் அப்போ எல்சிஎம் வந்து அதை எடுத்துக்கிறாங்க எல்சிஎம் அதை எடுத்துக்கிட்டதுனால இப்போ இங்கே பாருங்க இங்கே நியூ மிரட்டில் டூ அப்படியே வந்துடும் ஆனால் இங்கே டெனாமினேட்டில் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால அப்போ நியூமினேட்டில் எக்ஸ் பிளஸ் ஒன்னு மட்டும் மல்டிப்ளை பண்ணும் எக்ஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணிட்டாங்களா இப்போ லிமிட் அப்ளை பண்ணும் ஒன் அப்ளை பண்ணால் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான் வரும் அப்போ ஒன்றே எல்லா பெட்ரோல் யூஸ் பண்ணணும் எல்லா ஸ்பெட்டர் யூஸ் பண்ணால் டிஃபரன்ஷப் பண்ண டூ டிஃபரன்ஸ் பண்ணிண ஜீரோ இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிணா எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் அப்போ மைனஸ் டூ எக்ஸ் அதே மாதிரி இந்த எக்ஸை உள்ள மைனஸ் எக்ஸ் அப்போ டிஃப்ரன்ஷெப் பண்ணால் மினஸ் ஒன் டிவைட் பை இதை எப்படி டிஃப்ரென்ஷப்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிணா அதான் எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் ஒன் தானே டிஃபரன்ஷிப் பண்ணா டூ எக்ஸ் மைனஸ் ஜீரோ இப்போ இதில் என்னென்னா ஒன்னு சப்சிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒன்னு சப்சிட் பண்ணும் போது மைனஸ் டூ மைனஸ் த்ரீ பை டூ வரும் அப்ப ஆன்சர் வந்து கிடைச்சது